ஓகே, நம்ம ரோட் வீக்லி போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? அதான் ராப் பத்திரோட ஓப்பனிங் செரமனி இன்விடேஷன் வச்சு ஃபோன் படி கூப்பிட்டுருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த இன்விடேஷன் ஒழுங்காக பார்த்தியா? ஏ, அது ராம் மந்திரி ஃபங்க்ஷன்லடா, ராம் தங்கச்சியோட மெஹந்தி ஃபங்க்ஷன். ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. என்ன கண்ணு கூசுது? யாராவது லைட்டை கட் பண்றது? நான் தான். வாயா, மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? ஆ, போச்சு போச்சு. வரவழில ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டையை போட்டாங்க. ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வரவழிலாம் ஒரே கண்ணாடியாக இருக்கு. அதுவா, நியூஸில் பார்த்தேன், ராம்நவமி வருதான். அப்போ மதியானம் 12 மணிக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு சன்னோட ஒளி ராமோட நெத்தியில் வந்து போடுமா. அதுக்கு அதுக்கா ராம் மந்திர லொக்கேஷன் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சன்னு ஈஸ்ட் பக்கம் உதிச்சு வெஸ்ட் பக்கம் மறியும். ஸோ கண்டிப்பாக அவங்க மிரஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் டெமோ பார்த்துட்ருக்கேன். இப்போ பண்ணிவிட்டேன், வருஷம் என்ன பண்ணுவேன்? இதே மாதிரி மிரரை ட்ரீட் பண்ண வேண்டியதான். அட பாவி, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? சரி, இப்போ உன் பர்த்டே எப்போ? June 21. June 21? நீ June 21 மதியம் 12 மணிக்கு இந்த வருஷம் போய் நின்று சூரியனை பார்த்தேன்னு வச்சுக்குவேன். சூரியன் எக்ஸாக்டாக 90 டிகிரி உனக்கு மேலே இருக்கும். நீ அடுத்த வருஷம் June 21 மதியம் 12 மணிக்கு போய் நின்னாலும் சூரியன் எக்ஸாக்டாக உனக்கு 90 டிகிரி தான் இருக்கும். இது வருஷம் மாறாமல் இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ராமரோட பர்த் டேட் வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் சன்னோட பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஃபாலோ பண்ணுறது சோலார் கேலண்டர், ஆனால் ராமர் ஃபாலோ பண்ணுறது லூனார் கேலண்டர். அப்புறம் எப்படி அவங்களால இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது? யோ, நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தெளிவாக தான் இருந்தேன். நீ தான் வந்து சோலாரு லூனாரு பாலாருன்னு எனக்கு குழப்பிட்டுருக்க. சரி, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு வீடியோவே இதை பற்றி தான். ஸ்டுடியோ ரெடி பண்ணிவே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. கேலண்டர். இந்த கேலண்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு நல்ல காரியத்தை எப்போ பண்ணலாம், மேனேஜர் கிட்ட மாட்டிக்காமல் பல்காக எப்படி லீவ் போடலாம், இது எல்லாத்தையுமே நம்ம கேலண்டரை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். இந்த கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு? பூமி சூரியனை சுற்றி வரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 365 நாள் 6 மணி நேரம் ஆகும். இதை தான் நம்ம சோலார் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்மளோட முன்னோர்களால் சீசன்ஸாக கணிக்க முடிஞ்சது. எப்போ மழை பெய்யும், எப்போ நாற்று நடலாம், எப்போ அறுவடை பண்ணலாம், இது எல்லாத்தையுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நாகரீகங்கள் வளர வளர அவங்களுக்கு மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மூன் ஏர்த்தை சுற்றி வர டைமை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மூன் ஏர்த்தை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு, அதாவது ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசை வரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 29.5 டேஸ் ஆகும். ஏர்த் சன்னை ஒரு தடவை சுற்றி வரத்துக்குள்ளே மூன் ஏர்த்தை 12 தடவை சுற்றி வந்துடும். இப்படி மூன் ஏர்த்தை 12 தடவை சுற்றி வரதை தான் லூனார் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏர்த் சன்னை சுற்றி வர்றது சோலார் இயர், மூன் ஏர்த்தை 12 தடவை சுற்றி வர்றது லூனார் இயர். ஸோ 12 மந்த்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இயர். சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆனால் 12 மந்த்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இயர். ஏர்த் சன்னை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக 365 டேஸ் அண்ட் 6 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் மூன் ஏர்த்தை 12 தடவை சுற்றி வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக 354 டேஸ் தான் ஆகுது. ஸோ தோராயமாக இது ரெண்டுக்கும் நடுவில் 11 நாள் வித்தியாசங்கள் வருது. உலகம் ஃபுல்லாக இந்த 2 இயரை பேஸ் பண்ணி தான் கேலண்டர்ஸ் உருவாச்சு. நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் கேலண்டர் சோலார் இயரை பேஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30 இல்லை 31 நாட்கள் இருக்கும். ஆனால் முஸ்லீம்ஸ் லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 29 இல்லை 30 நாட்கள் இருக்கும். இப்படி இருக்கிறதால ரம்ஜான் ப்ரீவியஸ் இயரில் எந்த டேட்டில் வந்துச்சோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 11 டேஸ் முன்னாடியே வந்துடும் அடுத்த இயரில். அதாவது இந்த வருஷம் ரம்ஜான் April 11 வந்திருக்கு. போன வருஷம் ரம்ஜான் April 21 வந்திருக்கு. அப்போது அடுத்த வருஷம் ரம்ஜான் அப்ராக்சிமேட்டாக 30 மார்ச் கிட்டே வந்துடும். கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவலான ஈஸ்டரும் லூனார் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன், தீபாவளி ஃபெஸ்டிவல் கூட லூனார் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள். தமிழ் கேலண்டர் சோலார் கேலண்டரை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் பொங்கல் எப்போவுமே January 14 வருது, அண்ட் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே April 14 வருது. சரி, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த சைக்கிளுக்கு வருவோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் கேலண்டர் ஒரு சோலார் கேலண்டர். அப்போ வருஷத்துக்கு 365 நாள் 6 மணி நேரம். ஆனால் ராமரோட பர்த்டே லூனார் கேலண்டரை பேஸ் பண்ணியிருக்கு.
அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 354 நாள் தான். அப்படி பார்த்தா இங்கிலீஷ் கேலண்டர் படி ராமரோட பர்த்டே வருஷம் வருஷம் மாறும், அதனால சன்னோட பொசிஷனும் மாறும். அப்புறம் எப்படி வருஷம் வருஷம் கரெக்டாக சூரிய ஒளியை ராமரோட நெத்திப்பொட்டில் இவங்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க? குழப்பமாக இருக்குல்ல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 19 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். ஏன்னா 19 வருஷத்துக்கு ஒரு தடவை சோலார் கேலண்டரும் லூனார் கேலண்டரும் கோயின்சைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். 19 இயர்ஸை சோலார் இயர்ஸாக கணக்கு பண்ணால் 6939.75 டேஸ், 19 இயர்ஸை லூனார் இயர்ஸாக கணக்கு பண்ணால் 6732.84 டேஸ். எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206.91 டேஸ். பார்த்தீங்கன்னா இந்த 19 வருஷத்தில் கிட்டத்தட்ட 207 நாள் வித்தியாசம் இருக்குது. இந்த 207 நாளை பிரித்து பிரித்து 19 வருஷத்தில் ஆட் பண்ணிவிடுவாங்க. எப்படி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபெப்ரவரியில் ஒரு நாள் ஆட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த 207 நாளை லூனார் மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த 19 வருஷத்தில் ஆட் பண்ணிவிடுவாங்க. இந்த 19 வருஷத்தில் 7 வருஷத்துக்கு 13 மாதங்கள் இருக்கும், அண்ட் மிச்சம் இருக்கிற வருஷங்களுக்கு 12 மாதங்கள் இருக்கும். இப்படி சோலார் கேலண்டரும் லூனார் கேலண்டரும் கம்பைன் பண்ணி உருவான கேலண்டர் தான் லூனி சோலார் கேலண்டர். அண்ட் இந்த 19 வருஷம் ரிப்பீட் சைக்கிளை மெட்டானிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 2024 ராமரோட பர்த்டே ஏப்ரல் 17 தேதி வருது. 19 வருஷம் கழித்து 2043 ராமரோட பர்த்டே ஏப்ரல் 17 தேதி தான் வரும். இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டேட் மட்டும் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 19 இயர் ரிப்பீட் சைக்கிளை பேஸாக வச்சு தான் ஐஏஏ சயின்டிஸ்ட் சூரிய ஒளியை ராமரோட நெத்தியில் கரெக்டாக படுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 19 வருஷத்தில் ராமரோட பர்த்டே எப்பப்போல்லாம் வரும், அப்பப்போல்லாம் சன்னோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை வச்சு சிபிஆரை ஒரு மெக்கானிசமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெக்கானிசத்துக்கு பேர் சூரிய திலக் மெக்கானிசம். இந்த மெக்கானிசமில் 19 இயர்ஸை மார்க் பண்ணுறதுக்கு 19 கியர்ஸ், அது கூடவே ஸ்பெஷலைஸ்டு மிரர்ஸ் அண்ட் லென்ஸ், இதெல்லாத்தையும் பெரிஸ்கோப் டிசைனில் பிளேஸ் பண்ணி சன்ரேஸை 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்து ராமரோட நெத்தியில் திலகமாக வைக்க போகிறாங்களாம். ஸோ ராமரோட பர்த்டே ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன தள்ளி போனால் கூட இந்த மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராமரோட பர்த்டே அன்றைக்கி தான் தெரியும் இந்த மெக்கானிசம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. சூரிய திலக் மெக்கானிசம் இப்போ தான் முதல் முறையாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மெக்கானிசம் நேச்சுரலாக நடக்கிற மாதிரி இந்தியாவில் நிறைய கோவிலை கட்டியிருக்காங்க. அதில் ஒரு கோவில் தான் அரசவல்லி கோவில், ஆந்திராவில் இருக்குது. இதே மாதிரி வேறு ஏதாவது கோவில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ராகேஷ் சைனிங் ஆஃப்.